ஸ்ரீரங்கம் இடைத்தேர்தல் நடவடிக்கைகளில் அதிமுகவினர் அராஜகத்தில் ஈடுபடுவதாகவும் அதுகுறித்து தேர்தல் ஆணையம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திமுக பொருளாளர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சேலத்தில் அண்ணா நூலகம், இலவச தையல் பயிற்சி மையம், இலவச கணினி மைய திறப்பு விழாவில் கலந்து கொண்ட மு க ஸ்டாலின் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது தேர்தல் ஆணையம் அதிமுகவினருடன் கூட்டு சேர்ந்திருந்ததாகவும் தற்போது அந்த நிலை இல்லை என்று தான் நம்புவதாகவும் குறிப்பிட்டார். தமிழகத்தில் நெடுஞ்சாலைத்துறை உட்பட அனைத்து துறைகளிலும் ஊழல் முறைகேடு நடைபெற்று வருவதாகவும் ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். இது வந்து தேர்தல் கமிஷன் வந்து உரிய நடவடிக்கை எடுக்கணும். ஏற்கனவே இந்த தேர்தல் கமிஷன் வந்து கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் வந்து அவங்களுடைய கூட்டணியாக இருந்தாங்க. ஆனால் இந்த முறை இருக்காதுன்னு நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. எனவே தடுக்க வேண்டும் என்பதுதான். அவங்க வந்து தமிழ்நாட்டில் எப்படியாவது திமுக விமர்சித்து தங்களுடைய கட்சியை வளர்ப்பதற்காக திட்டமிட்டு அந்த பணிகள் செய்கிறாங்க. அவ்வளோதான் வேறு.